ஒல்லியாக இருந்தால் தான் அழகு அப்படிங்கிற மனோபாவம் பொதுவாகவே பெண்கள்கிட்ட இருக்கும்போது நடிகைகள்கிட்ட அந்த எண்ணம் அதிகமாக தானே இருக்கும். இதோட விளைவு என்னென்னா, சுவரை வச்சுத்தான் சித்திரம், உடலை வச்சுத்தான் நட்சத்திரம்ங்கிற அடிப்படை விஷயத்தையே சினிமாக்காரங்க மறந்துடுறாங்க. துரித உணவு, பதப்படுத்தப்பட்ட உணவு, திரவ உணவு இதை மட்டுமே கால் வயிறும் அரை வயிறுமா சாப்பிட்றதுனால செழிப்பாக இருக்க வேண்டிய நடிகர்கள் கூட எலும்புந்தோளுமாக கைகளில் வந்து நரம்பு புடைச்சிக்கிட்டு இருக்காங்க பல பேர். நம்ம சென்னை பல்லாவரத்து பெண்ணான பிரபல நடிகை சமந்தாவும் இப்படி வத்தலாத்தான் இருக்கார். சரியாக சாப்பிட்றதில்ல, ஆனால் கடுமையான உடற்பயிற்சி செய்கிறாங்க. இதனால் மயோசைட்டிஸ் அப்படிங்கிற நோயால் பாதிக்கப்பட்டு ஹைதராபாத்தில் பஞ்சாரா ஹில்ஸ் ஏரியாவில் பிரபல மருத்துவமனையில் அட்மிட் ஆகி உடம்பு இப்போ தேறிக்கிட்டு இருக்காங்க. ட்ரீட்மெண்ட்டு நடந்துக்கிட்டு இருக்கு, நல்ல முன்னேற்றம் இருக்குது. மயோசைட்டிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உடல் தசைகளோட வீக்கத்துக்கு மருத்துவ உலகம் வச்சிருக்க பேர். இந்த மயோசைட்டிஸ் அப்படிங்கிற அந்த நோயோட வகை வந்து பலவிதமாக இருக்காம், பல காரணங்களால் வரும்னு சொல்கிறாங்க. இந்த நோய் சீக்கிரம் குணமடையணும்னா அசைவ உணவுகளையும் துரித உணவுகளையும் தவிர்த்துட்டு பச்சை காய்கறிகள், பழங்கள் இதெல்லாம் வந்து அதிகம் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட வந்து வெளியில் வந்து வாங்கி சாப்பிடக்கூடாது, வீட்டு சமையலை தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி டாக்டர்கள் சொல்கிறாங்க. சமந்தா விரைவில் சமத்தா நலம் பெற்று வரட்டும்.